நீங்க ப்ரோ ஏர்டெல் ஏர்டெல்லா அப்ப நீங்க வோடாஃபோன் அப்ப நான் வோடாஃபோனா ஏ இதுலயே என்னை ஓட்டையில கொண்டு போய் தள்ளி விடுறீங்களடா இப்போ நாங்க பேச போறது எதை பத்தின்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நான் சொல்றேன் நான் தான் சீனியர் ஏர்டெல் நீங்க என்னன்னாலும் பேசலாம் தெரியாதுலாம் சொல்லாதீங்க ஏர்டெல்லோட சீனியர் அப்போ வோடாஃபோன் கிடையாதா ஏங்க அச்சுடாக்கு ஏங்க நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க இங்க டாப் மார்க்கெட்ல இருக்கிறது நான் ஒருத்தன் தான் யாடா போங்கயா கோபலா பேசிட்டு இருக்கோம்டா நான் ஆப்பிரிக்கால எல்லாம் இருக்கேன்டா நாங்க இந்தியாவை கேப்சர் பண்ணிருக்கோம்ல இந்தியாவை மட்டும் கேப்சர் பண்ணினீங்க ஏ என்ன என்ன கேப்சர் பண்ணிருக்கீங்க உண்மையே சொல்லட்டமா 336 நாளைக்கு 1559 ரூபாய்க்கு ஒரு பேக் ஒன்று இருந்ததுங்க எப்போ இருந்தது எப்போ இந்த டாரிஃப் மாத்த போறானு தெரிஞ்சாங்களோ அந்த 336 நாளைக்கு இருந்த டாரிஃபை தூக்கிட்டாங்க ஆல்வேஸ் ப்ரவுட் பிஎஸ்என்எல் ஓனர் ஸ்மார்ட் மூவ் டேய் பாறா உலகமே இப்போ எங்க திரும்ப ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா மெஜாரிட்டி பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டா அது இந்தியாவில தான் இருக்கு எல்லாரும் என்ன கேக்குறாங்களாண்ணா இஷ்டத்துக்கு நேத்து மாதிரி பிள்ளாக்கா பசங்களாம் கத்திட்டு இருக்காங்க கமான் பிஎஸ்என்எல் இதான் உன்னோட டைம் வா ஒரு என்ட்ரி கொடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க நாங்க ரஜினி அரசியல் வா வா வான்னு கூப்பிட்டோம்ல அந்த மாதிரி தான் கூப்பிட்டுகிட்டே இருக்கோம் இன்னும் 3G ல இருந்து 4G வரல ரஜினி அரசியலுக்கு வந்துருவாரு போல இருக்கு விஜய் அரசியலுக்கு வந்தாச்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல இந்த மாதிரி பேசுறதுனால தான் கோவப்படுறாங்க பாருங்க ஆனால் பிஎஸ்என்எல் எங்கேயோ 4G வருதுன்னு கேள்விப்பட்டோம் எங்கேயோலாம் இல்லடா தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூரில் வருது கன்னியாகுமரியில் வருது அங்கெல்லாம் 4G இருக்கு 4G சென்னைக்குள்ளே கொடுக்குறதுல வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஒருவேளை அங்கெல்லாம் பிஎஸ்என்எல் டவர் இல்லாமல் ஏர்டெல்ல மாற்றி கனெக்ட் பண்ணுறாங்களோ எதுலையும் கனெக்ட் பண்ணிட்டுமே அப்போ நம்ம ஊர்லேயே ஏர்டெல்லே கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன் ஜியோ யூசராக சொல்கிறேன் ஃப்ளட் வந்த டைமில் வந்து ஜியோ 5G 4G இது ரெண்டு தான் இருக்குது ஜியோவில் 3G 2G இல்லை இல்லை ஆனால் ஃப்ளட் வந்த டைமில் வந்து இல்லை சிக்னல் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் போயிடுச்சு ஆனால் பக்கத்தில் இருக்க ஏர்டெல்லையோ வோடாஃபோன்லயும் சிக்னல் இருந்துச்சு ஏன்னா அது 2G அதில் மட்டும்தான் சிக்னல் இருந்துச்சு பிஎஸ்என்எல் இருந்துச்சு கடைசியில் என்ன தெரியுமா கடைசியில் என்னாச்சுன்னு சொல்கிறேன் ஃப்ளட் அப்போ நான் ஏர்டெல் பிஎஸ்என்எல் தானே வச்சிருக்கேன் ஒரு கண்டிஷனில் ஏர்டெல்லும் செத்துருச்சு அப்பயும் பிஎஸ்என்எல் மட்டும் பிஎஸ்என்எல் மட்டும் ஐயோ இப்பயும் இவன் மட்டும் அதாவது ஓவர் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் 2G வச்சு உபயோகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த ஃப்ளட்டு வந்தபோது கே நகரில் என்னோட பாஸோட பழைய பாஸோட வீடு அந்த தண்ணிக்குள்ளே தான் இருந்தது அவர் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பிஎஸ்என்எல் லைனில் தான் யாராவது தெரிஞ்சவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்து என்னோடய பிஎஸ்என்எல் லைனுக்கு பிடிச்சி நான் இங்கே தண்ணியில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டார் நான் மடிப்பாக்கத்துலேருந்து நங்கநல்லூர் பிரிட்ஜ் ஏறி இறங்கவே எனக்கும் பிரச்சனை ஆனால் இருந்தாலும் நாங்கள் போய் இது பிஎஸ்என்எல் கேளுங்க நான் இதை ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் நாலாவது தடவையும் சொல்கிறேன் வெள்ளைங்கிரி மலை மேலே மேலே போய் சிவனை பார்க்குற இடம் 7வது மலையில் மேலே ஹில்லு டாப்பில் அங்கேயும் வந்து பிப் பிப் அப்படின்னு சொல்றது என்னடா இது நோட்டிஃபிகேஷன் 8 எடுத்து பார்த்தா பிஎஸ்என்எல் டவர் இருக்குது சிக்னலில் வந்து எதுக்காக இவர் வோடாஃபோன் ஐடியான்னு சொன்னேன்னு புரியுதா ஏன்னா அவர்கிட்ட மொத்தமாக டவர் இல்லை பிஎஸ்என்எல்லை பற்றி பேசுகிறாரு புரியுதா ஏன்னா வோடாஃபோனை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா வோடாஃபோனுடைய காஸ்ட் தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தி பாருங்க வைங்க வைங்க இப்போ ப்ரோ சொன்ன பிஎஸ்என்எல் மேட்ரு வந்து எமர்ஜென்சியில் இருந்தவங்களை காப்பாற்றினாங்கல்ல இந்த மேட்ரு மட்டும் ஆப்பிள்னு ஒரு சிம் கார்டுக்கிட்ட இருந்ததுன்னா ஆப்பிள் சிம்னு ஒன்று இருந்தால் அவன் எவ்வளோ பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி ஃப்ளட் டைம்லையும் எங்கள் நெட்ஒர்க் இருந்தது நாங்கள் இத்தனை பேரை காப்பாற்றிருக்கோம் ஆமாம் என்னடா சாட்டிலைட்டு நான் என் 2G வச்சு எல்லாரும் பார்த்துனண்டா ஆப்பிள் சும்மா ஒரு கடி கடிச்சிக்கலாம் இல்ல ஆப்பிள் வந்து கடிச்சது தானே ஆப்பிள் வன்ம வனம் அது டாரிஃப் வருவோம் டாரிஃப் சோ ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட இருக்கிற பிளான் என்னன்னா அன்லிமிடெட் வாய்ஸ் காலிங் பிளான் அப்படினா எத்தனை ரூபா தம்பி நீ வாட் நீ ஜியோ ஆன் பண்ணி ரூபே 199 ரூபா போடிங்கனா உங்களுக்கு வந்து 28 நாளைக்கு உங்களுக்கு 2GB டேட்டாவும் அன்லிமிடெட் காலிங்கும் 300 SMS கொடுப்போம் ஏ அதே ஜியோ ஐயோ ஐயோ எடு ஐயோ எடு ஐயோ அதே இப்போ புதுசாக மாற்றி 349 தான் நீ டெய்லி 2GB நினைக்கிறேன் கரெக்டாக ஆ டெய்லி 2GB நான் இது மந்த்துக்கே 2GB தான் கம்மிங்க அங்கே வந்து அதே 2GB ஒரு மாதத்துக்கு 189 ஜியோ அவங்கக்கிட்ட 2G கிடையாது 3G கிடையாது ஓகே உங்ககிட்ட 3G இருக்கா ப்ரோ எங்ககிட்ட 2G இருக்கு 2G இருக்கு 4G இருக்கு 5G இருக்கு ஆமாம் இங்கேயும் அதே தான் இப்போதைக்கு 3G இருக்கிற ஒரே நெட்ஒர்க் இந்தியாலேயே பிஎஸ்என்எல் தான் ம் ஆமாம் அடுத்த பிளான் நாங்கள் தான் லீடர் என்னது மற்றவங்களுக்கெல்லாம் வாங்க வரேன் இப்போ வந்து 84 days அதாவது நீங்கள்லாம் 3 மாதம்னு சொல்லுவீங்க 3 மாதம்ன்றது குறை மாதம் தான் 509 புது டாரிஃப் நீங்கள் எவ்வளோ 509 தான் 6GB டேட்டா அன்லிமிடெட் கலிங் 300 SMS 84க்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஜிபி
ஒரு நாளைக்கு எல்லாம் ஜிபி இல்ல, இது மொத்தமா அந்த 84 டேஸ் மொத்தமா 6 GB. ஓகே 6 GB எங்களுக்கு இருக்கு, 84 டேஸ் 479. ஓகே அதுக்கு இருங்க, அதே மாதிரி ஒரு வருஷம் கம்மி 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 இருங்க இருங்க, ஒரு வருஷத்துக்கு 1798 ரூபா போட்டதுன்னா 24 GB 365 நாள் இருக்கும். அது வந்து இப்போ 2000 ரூபாய்க்கு 1 ரூபாயா கம்மி. அதேதான் ஏர்டெல், அப்போ விஐயும் ஏர்டெல்லாம் ஒன்று தாங்க கிட்டத்தட்ட. இப்போ விஐலையும் அதே பிளான் தான் கிட்டத்தட்ட. ஏர்டெல் விஐயை காசு கொடுத்து வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன், தெரியல. சரி அது என்ன, ஜியோவில் 336 டே, அது வந்து 24 GB மொத்தமாக கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா 1899. அப்போ காஸ்ட்லி, இப்போ ஜியோ காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஜியோ காஸ்ட்லி ஆகிடுச்சு, ஏன்னா ஒரு மாதம் கம்மியாக, அதாவது ஒரு மாதம் இல்லை 45 நாள் கம்மியாக தரான், 42 நாள். சரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் அது டாரிஃப் வைஸ் பார்த்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ இதுக்கு போனால் வேலை செய்யாது, இல்லை இதுக்கு பண்ணி ஓ 5G வேலை செய்யாது. வேலை செய்யாது. ஆமாம், எங்களுக்கு வந்து 2 GB மேலே இருக்கணும். 2 GB டெய்லி உங்களுக்கு எங்களுக்கு சிக்னல் வரும், பட் டேட்டா மட்டும் 5G கேட்டு. டேட்டா 5G வராதுல்ல, அப்படி சொல்கிறேன். ஒரு நிமிஷங்க, ஏர்டெல் எடுத்துக்கிட்டாலும் 2 GB மேலே தான் உங்களுக்கு 5G வேலை செய்யும். ஜியோ எடுத்துக்கிட்டாலும் 2 GB மேலே தான். ஓடோஃபோன் எடுத்துக்கிட்டாலும் எத்தனை ஜிபி வேணாலும் 5G வரப்பாது. 4G தான், 4G தான். 6G வரையும் ஓடோஃபோன்ல இருக்கு, அதுல அன்லிமிட்டட். ஆமா ஆமா, அதுல அன்லிமிட்டட் தான். 2 GB per day வந்துச்சுனா அன்லிமிட்டட் 5G இருக்கும். சரி, இந்த 336 நாள் ஆரம்பத்தில் கதறினேன், அதுதான் 2-3 இது ஜியோவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த டாரிஃபே தூக்கிட்டான்றாங்க ஜியோ. இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து அதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா 3ஆம் தேதிக்குள்ள அது ரெண்டு பண்ணி வச்சுக்கும். இது நல்லா இருக்கு. ஃபேமிலி 1201 ஒரு பிளான் இருக்காமே, போஸ்ட்பெய்டில் போஸ்ட்பெய்ட் பிளான்ஸும் மாற்றிருக்கான் விஐ. அதில் நிறைய பிளான்ஸ் இருக்கு. மந்த்லி பிளான் வந்து 401 ஒரு பிளான் இருக்கு. ஆனால் வோடோஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ், ஃபேமிலி பிளான் எடுத்து 4 SIM வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரும் எங்கே இருக்கணும்னு நமக்கே தெரியாது. ஏன்னா யாருக்கு மெயின் நெட்ஒர்க் இருக்காது. என்ஜாய் இப்படிலாம் அப்பட்டமாக சொல்லக்கூடாது. ஏன்னா ஊர் சைடில் திருவாரூர்லாம் நான் ட்ராவல் பண்ணுவேன், அங்கே வோடோஃபோன் பக்காவாக இருக்குது. ஜியோ ஏர்டெல், ஏர்டெல் கூட ஓகே, ஜியோ வந்து ஒரு மாதிரி அப்படியே. பேசிக்கலி வி ஆர் சிட்டி பாய்ஸ். ஓகே, நீ கிண்டியில் ஏறி உக்காந்து சிக்னல் எப்படி இருக்குன்னு பாரு. நீ இதே இப்போ நீ எங்கே இருக்க? இல்லை அதே மாதிரியே கிண்டியில் ஏ கூடுவான் இதை பாரு, கூடுவான் சரி தான் நெட்ஒர்க் இருக்கா? அவங்க ரெண்டு பேரில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப நெட்ஒர்க் இருக்கா? நான் ஓப்பன் எந்த ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கு? இல்லை இல்லை இல்லை, ட்ராவல் நீ வேலிடான ஒரு பாயிண்ட் பேசுகிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்குள்ளே சுத்தம் போது அதிசயமான ஒரு ஃபன் அது. பிஎஸ்என்எல்ல மட்டும் 3G+ கனெக்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக இருந்தது, மற்ற எல்லாத்துலேயும் 5G காட்டி என்னை ஏமாத்திச்சு தெரியுமா? முக்கால் சேரத்தில் 5G காட்டுது, ஆனால் டேட்டா ஒர்க் ஆக மாட்டேது. எனக்கு 5G அப்போ ஜிபே ஒர்க் ஆக மாட்டேது, அது ஏன் தெரியல. ஜி 5G அப்போ நிறைய ஃபன் நடக்குது, இதில் 5G++லாம் வர காட்டுது. ஆமாம், காட்டிட்டு யூடியூப் வீடியோ பார்த்தா 360p கூட லோட் ஆக மாட்டேது, பஃபர் ஆகிட்டே இருக்கு. இல்லை இதெல்லாம் நடக்குது, ஏன்னா இப்போ நடுவில் சொன்னால் அப்டேட் ஆனதுக்கப்புறம் போக்கோ X6 Pro வேளச்சேரியில் எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில். அன்றைக்கி பூரா எனக்கு ஒழுங்காக காலையில் டைவெர்ட் ஆகி டைவெர்ட் ஆகி இன்னொன்றுல தான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஏர்டெல். ஸோ இதான் என் நிலவரம். சரியா, இது வந்து நாங்கள் சும்மா ஃபண்டுக்கு சொல்ல, பட் டாரிஃப் வந்து பேசிக்காக நிறைய மாறி, இப்போ டாரிஃப் நிறையா மாறி இருக்குது. அப்டேட் ஆகிருக்கு, 2G 5G அப்டேட் ஆகிருக்கும். ஆனால் நெட்ஒர்க்கும் சரி, வாங்குகிற மொபைலும் சரி, டிபெண்ட் பண்ணி அதில் இருக்க முடியுமான்னு நமக்கு தெரில. கீபேட் மொபைல் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் பூரா பேட்டரி நிற்கும் நம்மளால நம்ப முடிஞ்சுது. உண்மைதான். ஓகே, இன்றைக்கி எந்த மொபைல் வாங்கினாலும் அது வந்து ஏஐ வந்து இது பண்ணி அது சரியாகும், அதுக்கு ஒரு 20 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிட்டோம். ஆமாம், நான் இது சொல்ல மாட்டேன், ஜியோவில் ஏஐ வேறு கொடுத்துருக்கேன். ஜியோ சேஃப், ஜியோ ட்ரான்ஸ்லேட். பார்த்தீங்களா, ஜியோவில் 2 ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 இயருக்கு அது ஃப்ரீ, ஜியோ யூசர்ஸ்க்கு ஃப்ரீ. அப்புறமா காசு வாங்குவோமே. ஆமாம், அதுக்கப்புறம் காசு வாங்க மாட்டாங்க. அதுக்கும் நான் ஒரு ஐடியா யோசிச்சேன். ஆக்சுவலாக ஐபிஎல்கே காசு வாங்கலாம்னு. இல்லை இல்லை, அதுக்கப்புறம் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க ப்ரோ. அடுத்த வருஷத்துலேருந்து இங்கே ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த பிளானில் 100 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு 200 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருஷத்துக்கே நான் அந்த ஆப் உனக்கு தரப்போகிறேன் 200 ரூபாய்க்கு. விஐயில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி சொல்கிறேன், நெட்ஒர்க்கே இருக்காது. அது காமனா மூணு, அது எல்லாத்துலயுமே அந்த லட்சணம் தான். சும்மா அவனா சரிங்க விஷயத்துல, நைட்ல வந்து அன்லிமிடெட் டேட்டா நைட் டைம்ல நான் நைட்ல எவனையும் தூங்க விடாம சீக்கிரம் ஆயுசை குறைக்கிறது. யார் சொன்னா? அது மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்றேன், நம்ம பசங்களே விவரமா பண்றாங்க ப்ரோ. நைட்டு டாரண்ட் ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட் போட்டு தூங்கிடுவேன் ப்ரோ. 12 AM to 6 AM 20 GB டவுன்லோட் அதெல்லாம் போட்டு நான் மட்டும் தூங்கிடுவேன் அப்படின்றாங்க எல்லாரும். இல்லை நைட் டைம் டேட்டா எனக்கு பக்காவாக யூஸ் ஆகிருக்கு, நான் ஓடஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பார்ப்பேன் ஸ்பீடாக, அது அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாட் எவர், நான் அதெல்லாம் ரொம்ப ஸ்டடி மெட்டீரியல் விபிஎன் போட்டு ஆர்வமாக வேறு இருந்திருக்கு. நான் சொல்கிறது ஒர்க் ஆச்சுன்றதை மட்டும் தான் நான் சொல்ல வரேன். என்ன பஃபர் பண்ணுறது, என்ன ஒர்க் ஆச்சு அதெல்லாம் கேட்கக்கூடாதீங்க. அதெல்லாம் பேச டேட்டா ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆச்சு. அதான் இங்கே பாருங்களேன், விஐயில் இது எப்படின்னா 299 பிளான் ஒரு மாதத்துக்கு அப்படின்னும் போது 1.5 GB டேட்டா பர் டே உண்டு. அதை தாண்டி 12 AM to 6 AM அந்த 6 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிடெட் டேட்டா, அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு டேட்டா டிலைட்டு, டே டேட்டாங்கிற ஒரு விஷயத்தை வச்சு, அதை வச்சு தான் எல்லோரும் வாழ்கிறாங்க. கூகுளே டேட்டாவை தேடி தான் முளைச்சிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க.
டேட்டாங்கிற ஒரு விஷயத்தை வந்து டாரிஃப்ல இவ்வளோ தூரம் ஹைலைட் பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சு விஐஎல் மட்டும் தான் பண்ண முடியும் போல. இல்லை நான் தான் கேட்குறேன், 5G கிடையாது இல்ல இல்ல 5G அன்லிமிடெட் எதுவும் இருக்கா? டேய் 5G னு கிடையாது, இப்போதான் ஸ்பெக்ட்ரம் வாங்கிருக்கோம், இனிமேல் தான் வரும். இல்ல கேக்குறேன், ஃபியூச்சர்ல கூட நீங்க அத பண்ண மாட்டீங்க. இல்ல ஃபியூச்சர்லயும் வந்து இந்த டாக்ஸ் போட்டானே 4G அன்லிமிடெட் குடுக்குறாங்க, 5G குடுக்க மாட்டோம். ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, அந்த பிளான் இருங்க 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 வரேன் இருங்க வரேன். 899 வந்து 3499 ஆ மாறிடுச்சு. 500 என்ன வேணா மாறிட்டோங்க. நான் வந்து என்னோட ஆரம்ப கால கட்டத்துல என்னோட இந்த என்னோட நம்பர் வந்து வோடபோனா தான் வச்சிருந்தேன், அச்சுன்னு இருந்ததுல. ஆமா, அப்போது போர்ட்டபிலிட்டி பண்ணி வோடஃபோனில், அது வோடஃபோனில் தான் இருந்தது. அப்போ எனக்கு வீடு வந்து நங்கநல்லூர், நங்கநல்லூரில் நெட்ஒர்க் எடுக்காது. ஆனால் எந்த லெவலுக்கு சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா, ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஒருத்தன் வருவான் வந்து நெட்ஒர்க் இதுக்காக, இங்கே பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு இது ரொம்ப கம்மியாக தாங்க எடுக்குது, நீங்கள் வெளியில் தெருவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் இருக்குது, வீட்டுக்குள்ளே இருந்தால் இல்லை. நாங்கள் ஏதாவது ரிப்பீட்டர் போட முடியுமான்னு ட்ரை பண்ணுறோம், பண்ணுவாங்க பக்கத்தில். ஆமாம், பக்கத்தில் ட்ரை பண்ணுறோம். கிட்டத்தட்ட 7 தடவை வந்து செக் பண்ணி பார்த்து நாங்கள் அந்த வீட்டை விற்று நங்கநல்லூர் மடிப்பாக்க வந்துட்டோம். மடிப்பாக்கத்துலேயும் எனக்கு எடுக்கல, அங்கேயும் ஒரு 6-7 தடவை வந்தாங்க வந்து மடிப்பாக்கம் ஏரியா. என்ன நெட்வொர்க்? வோடஃபோன் தான் சர்வீஸ் அந்த லெவலுக்கு அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இந்த இது வரும் 11 வருஷம் அந்த அவங்க வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தது வந்து 11 வருஷம் அந்த நாயை தான் தேடி இருக்காங்க. ஆமாம், அந்த 11 வருஷத்தில் ஒரு டவர் அவங்களால வைக்க முடியல, அதை இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் ஒவ்வொரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு ஆள் வந்து வீட்டுக்கு வந்து அவரெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போலாம் ஃபோன்லலாம் பேசுகிறாரு, அவர் வேறு நெட்ஒர்க் மாறிட்டார். அவரே நெட்வொர்க் மாறிட்டாரு, அவரே சிம் லெவல்ல இல்ல, கம்பெனியே மாறிட்டாங்க. அதே மாதிரி இது நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஜியோவில் வந்து இப்போ July 3 அப்புறம் தான் இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் 1 இயர் பேக் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனால் அந்த 1 இயர் பேக் வந்து ஆட் ஆன் மாதிரி கீழே இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இப்போவே வேணும்னா இப்போவே ஆக்டிவேட் பண்ணி. ஜியோவில் அந்த அட்வான்டேஜ் உண்டு, ஆனால் ஏர்டெல்லில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், திடீர்னு இருக்கிற பிளான் முடிஞ்சு போய் அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். ஆமாம், நான் நீங்கள் தான் சொன்னேன். எனக்கு என்னாச்சுன்னா ப்ரோ, 4 மாதம் வேலிடிட்டி இருக்குது, நான் ஆனால் 1 இயர் இது இன்றைக்கே பண்ணிடலான்னு 4 நாள் ரிவைஸ் ஆக போதேன்னு பண்ணேன். அந்த 4 மாதம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே காலி. அது ஏன் காலி ஆகுதுன்னா, அவங்க கேட்ட நேரம் சொல்கிறாங்க, என்னடா இது புது ரூட்டாக இருக்குன்னு இருந்தது. 2 மாதம் இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகுமா? டே, அதுக்காக நான் 2 மாதம் எப்படா குறைக்க முடியும்? சரி, இது எனக்கு ஓகே, உன் லாஜிக் எனக்கு பிடிச்சிருக்கு, 4 மாதத்தில் இருக்க 2 மாதத்தை திரும்ப கொடுறா அப்படின்னு. அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் 4 மாதமாக பண்ணனால என்ன ஆகிடுச்சுன்னா அது 0 ஆகிட்டு டேரெக்டாக உங்களுக்கு இப்போ இருந்து 1 இயர் அப்படின்னு. ஆனால் இந்த பிரச்சனை ஜியோவில் இல்லை, இப்போ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அது ரெண்டாவது நீங்கள் போஸ்ட்பேயாக மாறினா கூட உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற அந்த மாதத்துக்கான இதை கேல்குலேட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கேஷ் ரிட்டர்ன் கொடுத்துட்றோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் போஸ்ட்பே ஜியோ யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதான் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், நெட்ஒர்க் சிக்னல் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டி சைட்டை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் அஸ் வெல் அஸ் ஜியோ ரெண்டு பேருமே நல்லா டாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் விஐபி வேளச்சேரி, வேளச்சேரி வந்து என்ன வில்லேஜா? இல்ல ப்ரோ, ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ பே நல்லா பண்ணுவோம். இல்ல விஐ எடுத்துக்கிட்டீங்கன்னு கண்ணுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிதான் விஐ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது இல்லை. பிஎஸ்என்எல் 3G இருக்கு, 3G எனக்கு 30-50 MBPS ஸ்பீடு வருது. அதே நான் ஏர்டெல்ல 5G ட்ரை பண்ணா 20-10 வருது. டிஜிட்டல் டீடாக்ஸ். ஆமா, டிஜிட்டல் டீடாக்ஸ், யூ கேன் கெட் அ டம் ஃபோன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா HMD நான் ஒரு ரெக்கமெண்ட் வைக்கலாம்னு நினைக்கிறேன், பெட்டர் தே கேன் கொலாபரேட் வித் பிஎஸ்என்எல். HMD பிஎஸ்என்எல் கை கொடுத்துட்டாங்க, யூனிசாக்கு பிஎஸ்என்எல் HMD சூப்பராக இருக்கும். அதாவது இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் பின்னாடி போயிட்டு இந்த ஃபோனை யூஸ் பண்ணாலே போதுங்கிறான். யாரு? HMD. இவனும் 10-15 வருஷம் பழைய டெக்னாலஜி தான் 3G. அன்றைக்கே வீடியோ கால் பண்ண வந்தான் பிஎஸ்என்எல். சரியா, யாருக்கிட்டுமே வீடியோ கால் ஃபெசிலிட்டியே கிடையாது. நான்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது 2010, அந்த டைம்லேயே நான் வந்து வீடியோ கால்லாம் பண்ணுவேன், இதில் பிஎஸ்என்எல். பட் இப்போ பிஎஸ்என்எல் நிலமே பாருங்க, நான் அன்றைக்கி என்ன பண்ணணும் அதே தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தாண்டி இன்னும் போல, டேய் 14 வருஷம் ஆச்சுரா, பழசை மறக்காம இருக்கணும். இன்னி வரைக்கும் மனசுல ஒரே ஒரு உறுத்தல், ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து 3000 ரூபாய் பே பண்றீங்க ஒரு பிளானுக்கு, ஆளு கீழே போட்டிருப்பான் கண்டிஷன் எல்லாம் போட்டு, என்ன தெரியுமா? ஃப்ரீ டேட்டா, ஃப்ரீ இது இதுதான் இது இருக்கும். அப்புறம் நீ 3000 ரூபாய் வாங்கினேன் இல்லை, எதுக்கு அதை வாங்கினேன்? இல்லை, நம்ம 3000 ரூபாய் பே பண்ணோமே, அப்போ இது எதுக்கு நான் பே பண்ணேன்? இது நான் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. என்னன்னா அது ஃப்ரீ கிடையாது, ஆல் ஃப்ரீ, டேட்டா ஃப்ரீ, ஃப்ரீ. டேய், என்னடா இவ்வளோ ஃப்ரீ சொல்கிறேன் ஆனால் 3000 ரூபாய் பில்லு பே பண்ண சொல்கிற? என்ன ஃப்ரீ, வாட் இஸ் இன்? அதாவது ஒரு ஆலம இடத்துல சிம் கார்டு நான் வித்தவங்கிற ஒரு முறையில் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்கமிங்க்கும் காசு கொடுத்துருந்தீங்க, அவுட் கோயிங்க்கும் காசு கொடுத்துருந்தீங்க. ஆமாம், அப்போவும் நீங்கள் காசு மாதம் பே பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏன்னா இந்த கேள்வி நான் ஒரு தடவை கேட்டு, அதாவது என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக கொடுக்குறோம்,
அப்படின்னு அதை தான் நாங்கள் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் ஸ்டார் போடுறீங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன், நீ ஃப்ரீயாக கொடுக்க வேணாம், அன்லிமிட்டெட். இது நீங்க பே பண்ணீங்க, அதனால வி ஆர் ப்ரொவைடிங் இட் அன்லிமிட்டெட். ஃப்ரீ நீ ஏன் டம் யூஸ் பண்ற? என்ன ஏரியா தான் யூஸ் பண்ணுவ? பரவாயில்ல, விடு விடு விடு. சரி ஓகே, 9 ரூபீஸ் பேக் அன்லிமிட்டெட்னு சொன்னா 10 ஜிபி லிமிட்னா அதுக்கு அதனால தான் நாங்க அது ஏர்டெல் யூஸ் பண்ணுது. அது ஏர்டெல். ஓகேங்க, சரி, இதான் டாரிஃபை பத்தி. ஸோ எல்லாரும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே அடுத்த பிளான் ஏதாவது போடுறதா இருந்தா யோசிச்சு பண்ணுங்க, யோசிச்சு பண்ணுங்க. என்னன்னா, ஜியோ வந்து சேஃபா இருக்கிற மாதிரி தெரியுது, அதுவும் கூட கால் பண்ணி கேட்டு பண்ணுங்க. ஆனா என்னன்னா, அந்த எந்த பிளான் நம்ம சேஃப் பிளான் அப்படின்னு 24 GB 306 நாள்னு போட்டிருந்த அந்த பிளான் 1559 ரூபாய் என்னவோ சம்திங் அந்த பிளான். அந்த பிளானை வந்து இப்போ பிளானே தூக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த பிளானை போட்டு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் இப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த பிளானாக வரும்ன்றதுனால அந்த பிளானை இப்பவே முன்னூட்டியே 1599 ரூபான்றதை தூக்கிட்டாங்க. ரிவைஸ் ஆகி நேரம் அது 1770 எவ்வளோ போயிருக்கணும், 1899 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அது ஓகே, ஆல்ரெடி அது மாறிடுச்சு. இருந்தாலும் பழைய பிளானை இப்போ அந்த 3-4 நாளில் போட்டுருவாங்கன்னு சொல்லி அதை தூக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்துப்பாரு நம்ம அம்பானி அங்கிள். அவர் பையனுக்கு வேறு கல்யாணம், மொய் எழுதணும், அதான் வந்து இப்படி எழுத வைக்கிறாருன்னு. அவர் கருவுதான் கல்யாணம் முடிஞ்சுதா? சரி, அதெல்லாம் அது அதுக்கு அடுத்த டாரிஃப் போடும், அடுத்த டாரிஃப். ஆமாம், சரிங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு இருக்கிற ஒரே காண்ட் என்னென்னா, ஏர்டெலோட கஸ்டமர் சப்போர்ட் அப்ரோச் பண்ணலான்னு பார்க்குறேன். அதில் வர ஏர்டெலோட கஸ்டமர் சப்போர்ட் பாட்டும் வேறு பயங்கரமாக இருக்கு, இன்னும் மாற்றலை. 3 எழுத்து அப்படின்னு சொல்லி நானும் அழுத்தி அழுத்தி டயர்டானது தான் மிச்சம். எனக்கு வந்து பாட்டு தான், பாட்டு வந்துருக்குமே, பாட்டு தான், பாட்டு வரல, பாட்டு பேசி என்ன சாக அடிச்சுது. பாட்டு பேசுவோம், அந்த பாட்டும் வரும், நல்லா இருக்கும். டென்ஷன்ல கேட்கும்போது நான் வரல. சோ இந்த அடுத்த வீடியோல சந்திப்போம், நீங்களும் கேட்டு பாருங்க. ஆமாங்க, இருட்டா ஆரம்பிச்சிருச்சு, முடிச்சா நான் எடிட் பண்ண. பை 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 பை. ஆஸ்கர் வின்னிங் எஸ்ஆர்கே பரட்டா.